not subscribed to Rani's Kitchen, subscribe immediately. Hi, Rani's Kitchen neyargale. இன்னைக்கு நம்ம ஒரு ஜூஸ் பண்ண போகிறோம். அது வெள்ளரி பழம் ஜூஸ். அதுக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மிக்ஸி ஜாடி எடுத்திருக்கேன். அதில் தேங்காய் துருவலை கொட்டிக்கிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிக்கிறேன். இப்போ அரைச்சாச்சு. கெட்டியான தேங்காய் பாலாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாடியில் கருப்பட்டியை கொட்டிக்கிறேன். அதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளரி பழத்தை அதோட சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்தாச்சு. இதையும் நல்லா ஜாடியில் அரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ தேங்காய் பாலை அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்தாச்சு. இப்போ மாதுளை பழத்தையும் அதில் சேர்த்துக்கிட்டேன். பாதாம் பருப்பையும் பிஸ்தா பருப்பையும் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நான் அதில் கலந்துக்கிறேன். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லாவே கலந்துட்டேன். இப்போ ஒரு கிளாஸில் அதை மாற்றிக்கிறேன். இப்போ வெள்ளரி பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வெயிலுக்கும் ஏற்ற மாதிரியும் இப்தாருக்கும் ஏற்ற மாதிரியும் வயிற்றுக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய இயற்கையான ஜூஸுங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.